வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டுருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் சார்பாக கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். இன்று கூட்டு பிரார்த்தனை தேவைப்படுபவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுலோச்சனா அம்மாவுக்கு உடல்நிலை நல்லா இருக்கணும், ஜெசிந்தாவிற்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும், வள்ளி அம்மாவிற்கு உடல்நிலை நல்லா இருக்கணும், கலைவாணியின் சகோதரிக்கு உடல்நிலை நல்லா இருக்கணும், அமுதா மணிகண்டன் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும், சரண்யாவிற்கு கடன் தீரணும், செல்வ பாபுவிற்கு திருமண பாக்கியம் உண்டாகணும், அரவிந்தனுக்கு நிரந்தர வேலை கிடைக்கணும், முரளிதரனுக்கு கடன் தீரணும், பொன்சேகா கணவர் திரும்பி வரணும்னு கேட்டிருக்காங்க. பொன்சேகாவுடைய கணவர் வந்து குழந்தைகளோடு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவர் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் மல்க கேட்டிருக்காங்க. கணவரை இழந்த ஒரு பெண் சத்யா, அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களாம். ரொம்ப மனநிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறேன், எனக்காக மற்ற சகோதரிகள்லாம் கூட்டு பிரார்த்தனை செய்துக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சண்முக பிரியாவுக்கு அரசு வேலை கிடைக்கணும், நாகலட்சுமிக்கு சொந்த வீட்டை ஏமாற்றி வாங்க முயற்சி பண்ணுறாங்க, அது வந்து எனக்கு வந்து சொந்த வீடு எனக்கே கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலு தாய்க்கு கடன் தீரணும், நித்யாவிற்கு கடன் தீரணும், கிருத்திகாவுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க போகிறாங்க சாப்பிட்றாங்க, மற்றபடி தன்னுடைய மனைவி கூட பேசுகிறதில்ல, ஒரு அன்பாக இருக்கிறதில்ல, அதை நினைத்து 60 வயது உள்ள அவங்க தாய் ரொம்ப அழுகிறாங்க. என்னுடைய பெண் குழந்தையுடைய வாழ்க்கை எங்களுடைய காலகட்டத்திற்கு அப்புறம் என்ன ஆகும், நான் வாராகி தேவியை மட்டுமே நம்பியிருக்கேன், எனக்காக எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பதிவுகள், நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. எல்லாருக்காகவும் கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிடம் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க பிரச்சனையெல்லாம் தீரணும்னு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வேண்டிக்குவோம். அவர்களது பிரச்சனையும் தீரும், நமக்கும் புண்ணியம் உண்டாகும். 1 இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள், எல்லாருக்குமே தெரியும். ஆடி மாதம் அம்பாளுக்கு மிகவும் உகந்த மாதம். ஆடி மாதம் 1 பார்த்திங்கன்னா அமாவாசை வருது. 17/7/2023 திங்கட்கிழமை 1 அமாவாசை. இன்று முழுவதுமே பார்த்திங்கன்னா அமாவாசை இருக்குது. வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இப்போ நான் 2 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம் கலசம் வைப்பது. கலசம் வைக்க முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். இந்த 30 இந்த கலசம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாராகி தேவி குடியிருப்பார். மிகவும் எளிமையான கலச முறை தான். ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, அரிசி பரப்பிக்கோங்க, அதில் ஒரு சொம்பு வைங்க, தண்ணீர் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 3 3 பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் வீட்டில் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டில் எப்பவும் சாதாரண கற்பூரம் வச்சுருப்பீங்களா, அதிலே 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே மாவிளைகளால் அலங்காரம் செய்து அது மேலே தேங்காய் வைங்க. அடுத்த கொஸ்டின், மாவிளைகள் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. வெற்றிலை வைக்கலாம், தவறே கிடையாது. வெற்றிலை வைத்து தேங்காய் வைத்துக்கோங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா சிகப்பு அல்லது மஞ்சள் அல்லது பச்சை நிற துணி ஒன்று சாற்றி பொட்டு வச்சு பூ வச்சு கலசத்தை வச்சுருங்க. என்னால் கலசம் வைத்து 30 அதற்கு தூப தீபம் காட்ட முடியாது. கலசம் வச்சிங்க அப்படின்னா 30 தொடர்ந்து விளக்கேற்றணும். இல்லை எனக்கு அதுக்கு சாத்தியம் இல்லைங்க, நான் மாத விளக்காயிட்டேன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க அதை, அதனால் அதுக்கு எனக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க அடுத்த ஒரு எளிய முறை சொல்கிறேன், இதை செய்து பாருங்கள். மஞ்சள் நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த துணியில் இப்போ நீங்கள் வந்து கலசத்துக்குள்ளே என்னெல்லாம் போட்டிங்க, 3 3 3 கற்பூரம் போட்டிங்க இல்லையா, அதை ஃபுல்லாக போட்டு பச்சரிசி 1 அளவுக்கு பச்சரிசி போட்டு 11 ₹1 நாணயங்கள் போட்டு 3 மஞ்சள் கிழங்கு, அதாவது இந்த மஞ்சள் கயிற்றுல கட்டுவோம் இல்லைங்களா, விரலி மஞ்சள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மஞ்சள் கிழங்கு போட்டு சிறிய மூட்டை மாதிரி கட்டி ஒரு தட்டில் வச்சு வாராகி தேவி முன்னாடி வச்சுருங்க. 30 இது இருக்கட்டும். 30 வழிபாடு செய்ய வேண்டியது என்னங்கிறத பற்றி நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன். 1 கலசம் வைங்க, அல்லது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த முடிச்சை கட்டி வாராகி தேவி முன்னாடி வைங்க. டெய்லி இதுக்கு வந்து நீங்கள் தண்ணீர் அல்லது பால் மட்டுமே பிரசாதம் வைத்தால் போதும். அதுக்காக நான் மேலே மணிக்கிட்டு என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஐயோ இது இல்லையே அது இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மனதார கடவுள்கிட்ட வச்சு மனமுருகி வேண்டிக்கோங்க. நீங்கள் நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். 1 காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யுங்க, இல்லை அப்படின்னா 6:00-7:30 செய்யுங்க, இல்லை அப்படின்னா 11:00-12:30 செய்யுங்க மத்தியானத்தில், இல்லை அப்படின்னா மாலை வேலை 4:30 5:30 செய்யுங்க, இல்லை 6:30-7:30 செய்யுங்க, இல்லைன்னா நள்ளிரவு 11:15 இருந்து 12:45 செய்யுங்க. உங்களுக்கு நேரமும் பாருங்கள், இத்தனை வாய்ப்புகள் இருக்குது.
மிக மிக எளிமையான இந்த ஒரு விஷயத்தை, ஆடி ஒன்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாராகி தேவி உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக குடியிருந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. நம்ம சேனல் சார்பாக ஆதி வராகி வசியத்தூபம், பணப்பிரச்சனை தீர்வதற்கு திருமண பாக்கியம் உண்டாக மங்கள வராகி வசியத்தூபம், இன்னும் எண்ணற்ற வசியத்தூபங்களையும் ஜப மாலைகளையும் வாராகி தேவியின் சிலைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தெரிவிங்க, அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு நான் தரேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.